ஊமை மாதிரி நடிச்ச எனக்கு எல்லாமே தெரியும். நான் இவ்வளவு சொல்லி நீங்க வெளியே போயிட்டு வரீங்கல்ல? ஆமா, இந்த கிராமத்துல எவ்வளவு குடும்பங்களை பார்த்தோம் தெரியுமா? நாங்க கல்மலைய பார்த்திருக்கோம், மண்மலைய பார்த்திருக்கோம், ஆனா கிளமலைய பார்த்ததே இல்லை. அதை இங்கதான் பார்த்தோம். இவ்வளவு கொடுமைக்கு காரணம் ஒரு கல் நெஞ்சக்காரன். அவன் யாருன்னே தெரியல. அவனை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த பாவிகளுக்கு மத்தியில் ஒரு ஊமையனை பார்த்தோம். ஆமா, அவன் என் தங்கியோட மரணத்துக்கு காரணமா இருந்த மர்ம கூட்டத்துல ஒருத்தன். அப்படின்னா அந்த கூட்டமும் அந்த கூட்டத்தோட தலைவனும் புதிதா இருக்கணும். அவளை கண்டுபிடிச்சு உயிரை வாங்காமடா இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். தம்பி, உணர்ச்சி வசப்படாத, முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் மற்றதெல்லாம் பேசுவோம். என் தங்கச்சி தேடி வந்தோம், ஆனா இங்க நடக்கிறதையும் பார்த்தேன். நாம உன் தங்கச்சிக்காக வருத்தப்படுறோம். நம்ம கூட பிறக்காத 1000 தங்கச்சி இங்க அவதிப்படுறாங்க. நமக்கு ஏற்பட்ட துன்ப கடுகு இங்க நடக்கிறத கடல். இனிமே சுயநலம் வேண்டாம், பொது நலந்தான். ஊருக்கு உழைப்போம், நல்லது நடக்கும். அந்த ஊமையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும். என்னப்பா அதிகாலையிலேயே புறப்பட்டீங்க? நேத்து நாங்க போட்ட தபோத்த மறந்துட்டீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊமையில கண்டுபிடிக்கத்தானே? ஆமா, அவன் மூலமா அந்த கூட்டத்தையும் கண்டுபிடிக்க. நானும் அதுக்காகத்தான் காத்துட்டு புறப்படலாமா? ஏன்பா, இவன் தான் ஊமையனா? என்ன அது குடும்பம்? என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்தவங்களை கண்டுபிடிக்க நினைச்சேன். அதுக்கு ஆதாரமா இருந்த ஊமையனை கொண்டுட்டாங்களே. எங்க உங்க கையில சிக்கிடுவானுன்னு அவனையே தீர்த்து கட்டிட்டானுங்கப்பா. அப்பா, கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களுக்கு இதே கழுதான்ப்பா. எதுக்கும் உங்க ஊரை பார்த்து போயிடுங்கப்பா. பிள்ளையாரப்பா, என்னுடைய வியாபாரம் நல்லா செழிப்படைஞ்சு நான் இன்னும் முன்னுக்கு வரணும். இந்த ஒரு கடையும் இல்ல, இதே மாதிரி இன்னும் 10 கடையை நான் திறக்கணும். அதுக்கு உன்னுடைய அருள் தான்ப்பா வேணும். ஐயோ, என் கண்ணு கையில, என் கண்ணு கையில, இது கள்ளஞ்சாராயா? கள்ளஞ்சாராயா? போலீஸ், 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 என் கண்ணு வந்துருச்சு, என் கண்ணு வந்துருச்சு. இது வெள்ளத்தாராயா? வெள்ளத்தாராயா? ஏய் குண்டு, போறான் ஒரு வில்லி. அது வில்லி இல்லடா, உன் குடும்பத்துக்கு வைக்கிற கொள்ளி. இப்படி பட்டைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் குடும்பம் மொட்டைதான். காலம் மாறி போச்சு, அது சரித்திர காலம், இது சாராய காலம். உனக்கு இது வேற ஒண்ணு. ஒன்றையும் மேல போட்டது இது வண்டல்ல தாத்தா குண்டு. ஐயோ, குண்டா போட்ட? குண்டு போட என்ன தைரியம் அல்ல. அது போட்டா உங்களுக்கு 60 கல்யாணம்னு சொன்னாங்களே. எந்த மடப்பெயர் சொன்னது? இது 80 கல்யாணம். ஓஹோ, கல்யாணம் முடிஞ்ச உடனே கடைக்கு வந்துட்டீங்களா? உங்க மகன் எங்க இருக்கான்? இங்க பக்கத்திலே இருக்கான்.
உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தாளே குடும்பம் குடும்பமா குடிச்சு சாகுறார்களே, இந்த நாடு உருப்பிடுமா, இந்த நாட்டை நான் எப்படி தெரிஞ்ச போறேன், துக்கம் தோண்டி அடைக்குதே குண்டே குண்டே பரம்பர குடிகார ராமசாமி அண்ணே, உங்க துக்கத்தை போக்குறதுக்கு சிறந்த மருந்து இதோ. அப்பா இப்ப தாண்டா என் தூக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. என்ன இது அக்கிரமா? நான் ஒண்ணும் பண்ணலைங்க. நீதான் ஒண்ணும் பண்ணலையே. ஒவ்வொரு கடையில குழு குழுன்னு ஏசி போட்டு சாராயத்தை குடுக்கறானுங்க. 100 மில்லிக்கு ஒரு எலுமிச்சம்பழம், 700க்கு ஒரு சோடா, 300க்கு ஃபேண்டா, 500க்கு ஆட்டம் அப்படின்னு குய்ய முறையோட கத்துறாங்க.
காதல ஏறி போச்சு, அது பச்சியா உருவா மாறி போச்சு. இப்போ 30 காசு, நீ 300 போட்டுக்கிட்ட மேடையில் பேசு. கீழடிச்ச பாட்டில புல் சீக்கிரத்தா குந்துக்குச்சு, பல் பட்டா பல் பட்டா டோய் 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 டோய். பச்சை முளைக்க வெலை ஏறி போச்சு, அது பச்சியா உருவா மாறி போச்சு. தங்கச்சி நிச்சயமா கிடைப்பா. ரவி, யாரோ ஒரு பொண்ணு கூப்பிடுறாங்க மாசம் நின்று ஒரு பொண்ணு கூட்டா, அது சரியில்லைன்னு அர்த்தம்டா. வர அந்த பொண்ணை பார்த்து அப்படி தெரியலடா. வாடண்ணா. இருக்கிறவங்க அப்பாவை கூப்பிடுறதுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே. இனிய அனுமதி தேவையில்லை. நானே போறேன். யாரு நீ? நான் தான்டா அடுத்த பராசக்தி. ஓ, நீதான் அந்த சில்லற வேலையெல்லாம் செய்றியா? ஆமாண்டா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆட்டு தோலை உரிக்கிற மாதிரி உரிகளாய் விட. எங்கடா அந்த பொண்ண காணோம்? இந்த பக்கம் தான் போனா. நானும் கேட்கிறேன், இந்த ஊர்ல நடக்கிற அக்கிரமத்தையும் அராஜகத்தையும் புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த வாயில்லா பூச்சியுடைய சொத்தையும் சுகத்தையும் ஒரு திருட்டு கூட்டம் கொள்ளையடிச்சிருச்சு. தெரியும், நாங்களும் அதை கண்ணால பார்த்தோம். இந்த அம்மாவுக்கு கொள்ளையடிக்க வந்தவங்க இந்த அம்மாவோட ஒரே மகளை கொலை செஞ்சிட்டாங்க. அன்னிலிருந்து இந்த அம்மா பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதோ பாத்தியா, இவன் கொள்ளக்காரங்க கையில நியாயம் கேட்க போனா இப்போ கையே இழந்து நிக்கிறான். போது, நிறுத்துங்க. இந்த கொடுமையில அடிக்க வழி இல்லையா? இருக்கு, அதுக்காகத்தான் இவங்களை எல்லாம் வீரர்களா உருவாக்கிட்டு இருக்க. அதுக்கு எங்க உதவி உண்டு? என் தாய் மேல், என் தமிழ் மேல், என் உயிர் மேல் ஆணை. இது சத்தியம்.